அவர்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்க கர்த்தர் அனுப்பினவர்கள் என்றார். சகரியா 10:10. இங்கிலாந்து தேசத்திலே இந்த அரசு குடும்பத்தினர் அவங்க பயணம் செய்வதற்காக ஒரு சிறப்பான ஒரு சொகுசு ரயில் வண்டி அந்த நாட்டில் இருக்கிறவங்க ஏற்பாடு செய்திருந்தார். அப்போ ஒரு முறை விக்டோரியா மகாராணி என்ன செய்யறாங்க, ஒரு மாலை பொழுதுல இந்த சொகுசு ரயிலில் பயணம் செய்யறாங்க. இவங்க கூட மெய்காப்பாளர்கள் அப்புறம் அவங்களுடைய அரசு அலுவலர்களும் கூட போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப ட்ரெயின் போயிட்டே இருக்குதுங்க, அது மாலை நேரமா ரொம்ப அந்த இயற்கை காட்சிகளா மகாராணி ரசித்து கொண்டே போயிட்டு இருக்கிறான். கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு திடீர்னு ஒரு பெரிய சத்தத்தோட ஒரு ஸ்டடன் பிரேக் போட்டு அந்த டிரைவர் என்ன பண்றாரு, ட்ரெயினை நிறுத்திட்டாரு. எல்லாருக்கும் அதிர்ச்சி, இந்த மெய்காப்பாளர்லாம் பயந்துட்டாங்க, என்ன நடந்திருக்குமோ அப்படின்னு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியில அவங்களாம் நிக்கிறாங்க. ஏன்னா இந்த மெய்காப்பாளர்கள் அல்லது அரசு அலுவலர்களுடைய அனுமதி இல்லாம ட்ரெயினை நிறுத்தக்கூடாது இல்லைங்களா. இப்போ இந்த ட்ரெயின் நிறுத்தின உடனே இவங்களுக்கு பயம் வந்துருச்சு. அப்போ என்ன நடந்துச்சுனாக்கா உடனே மகாராணி கோபம் வந்துருச்சு. அந்த ட்ரெயினை ஓட்டுனவரை வர சொல்லி கூப்பிட்டு வர சொன்னாங்க. அந்த கார்டு வந்தார். வந்த உடனே மகாராணி கேட்குறாங்க, ஏன் ட்ரெயினை நிறுத்தினீங்க, என்ன காரணத்தை நிறுத்தினீங்க, எங்களுடைய அனுமதி இல்லாமல் ஏன் நீங்கள் ட்ரெயினை நிறுத்தினீங்க. அப்போ அந்த கார்டு சொன்னார், நான் போயிட்டே இருந்தேம்மா, திடீர்னு ஒரு 200 மீட்டர் தொலைவில் திடீர்னு ஒரு பெரிய பிரகாசமான ஒரு ஒளி, ஒரு பெரிய ஆள் யாரோ நிற்கிற மாதிரி எனக்கு கண்ணில் தெரிஞ்சது. அந்த என்னால் அந்த வண்டியை வாகனத்தை ஓட்ட முடியல, என்னால் என்ன நடந்ததுன்னே தெரியல, நான் திடீர்னு பிரேக்கை பிடிச்சேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே இவர் சொல்கிறது உண்மைதானா, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்காக இந்த மகாராணி என்ன செய்கிறாங்க, அந்த மெய்காப்பாளர்கள் அனுப்புகிறாங்க. இவங்க போய் என்ன நடந்திருக்கோன்னு போய் அந்த 200 மீட்டரில் போய் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே மழையெல்லாம் வந்துருந்துச்சுங்க. மழை வந்ததுனால இந்த மண், அந்த தண்டவாளத்துக்கு எடுக்கிற மண்ணும் அங்கே அரித்து போடப்பட்டது, அப்புறம் அந்த கல்லெல்லாம் புரண்டு தள்ளப்பட்டிருக்குது. அப்போ தண்டவாளம் தொங்கிட்டு இருந்துச்சு. இப்போ பாருங்களேன், அவ இவ்வளோ பெரிய ஆபத்திலிருந்து கடவுள் காப்பாத்தினான்னு அந்த மெய்காப்பாளர்கள் வந்து இந்த மகாராணி கிட்ட சொல்கிறாங்க. உண்மையிலேயே மகாராணி அன்னைக்கு பெரிய ஒரு தன்னுடைய உயிர் காக்கப்பட்டதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்கிறாங்க. நம்மை காப்பாற்றுவதற்காக கடவுளால் அனுப்பப்பட்ட தூதுவர்கள் எந்த ஆபத்தும் இல்லாமல் நம்மை காப்பாற்றினார்கள் என்று அன்றைக்கு மகாராணி நம்பினார்கள். விக்டோரியா மகாராணி நம்பினது போல, இயேசுவை பற்றி கொண்டது போல, நம்முடைய வாழ்வில் கூட எந்த விதமான பொல்லாப்போ நமக்கு எந்த தீமையோ வராதபடி ஆண்டவர் நம்மை தடுத்து ஆட்கொள்வதற்காக தூதர்களை ஆண்டவர் நமக்காக பாதுகாவலர்களாக வைத்திருக்கிறார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்க. கடவுள் உங்களை வழி நடத்துவாராக. எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களை காப்பாற்றுவதற்காக நீர் உம்முடைய தூதர்களுக்கு நீர் கட்டளையிட்டு அவர்களை நாளும் எங்களை நோக்கி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நீர் அருளுகின்ற அமைதியை நாங்கள் பெற்று எங்களுடைய வாழ்வை நடத்த கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். காட் பிளெஸ் யூ.